This video on partial differentiation is brought to you by Commerce Irrigation School, Kadalur. Okay, so if a function of function rule, if na na W under the function, and the function la rendu variable irukku. For example, enna pannalana W is equal to x square plus 2xy. In the function la rendu variable irukku. Ana in the x um y um aduve or function, and the function la or variable irukku. அது வந்து டி ஒய் வந்து 2t plus t square ஏதோ ஒன்று. W is the function of x and y, x and y is the function of t. இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நல்லா இதை இதை தப்பு பண்ணியிருக்காங்களா இதில், இதை இதை இப்படி எழுதிங்க. W is the function of என்ன, x. இங்கே நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க அப்புறம் எழுதிங்க. W இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. X and y is a function of t. Correct? இப்ப W வந்து function of two variables. அப்ப நம்ம partial differentials தான் பண்ண முடியும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்? இது வந்து டோ W by டோ X, இந்த பார்ட். இது வந்து டோ W by டோ Y. X is a function of one variable தான். அப்ப இங்க direct differentiation dx by dt. இங்க dy by dt. ஓகே, இப்போ இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் டிடபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டி, இது இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டி. நீ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி பண்ணணும்னா, இட்ஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. என்ன வரும்? டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிடி பண்ணியா பிளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்டு டிஒய் பை டிடி. இதுதான் ஃபார்முலா. இங்க ரெண்டு சொதப்பி வச்சிருக்கான். புக்ல கரெக்டா இருக்கா? நியூ பிடிஎஃப் கேமா? ஓகே, ஸோ ஹியர் இதெல்லாம் டோ வரணும், இங்கே இங்கே டோ வரணும். கரெக்டாக இருக்கா புக்கில்? கரெக்டாக இருக்கு. பட் டயக்ராம் இப்படி போட்டுங்க, இப்படி போடுறதுக்கு பதிலாக டயக்ராம் இப்படி போட்டுங்க. இப்படி போட்டால் இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. ஓகே, காபி திஸ் டவுன். ஸோ வெரிஃபை த அபோவ் தியரம். இப்படிலாம் அபோவ் தியரம்லாம் குஸ்டின் வராது. இவன் இவன் சும்மா புக் கொடுத்துருக்கான். ஸோ வெரிஃபை திஸ் தியரம். ஓகே ஓகே, இந்த தியரம் என்ன நமக்கு ஆக்சுவலாக சார், இன்னைக்கு டப்புன்னு போகணும்னா இதை போட்டுக்கோ, டபிள்யூ எக்ஸ் ஒய் டி. அப்போ டிடபிள்யூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்கே என்ன இருக்கு, எஃப் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால எஃப்னு வச்சுக்கோ. டிஎஃப் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிடி. டோ எஃப் by dou x dx by dt plus dou f by dou y into dy by. okay, இது இந்த தியரத்தை என்ன பண்ணு, நீ ப்ரூவ் பண்ணு. அப்ப முதல்ல df by dt ஐ கண்டுபிடிக்கணும். okay, df by dt கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, x உம் கொடுத்துட்டாங்க, y உம் கொடுத்துட்டாங்க. இந்த x and y ஐ கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணு. x க்கு பதிலா cos t, y க்கு பதிலா sin t. சப்ஸ்டிட் பண்ணிட்டியா? இப்போ இது ஒன்லி டி மட்டும் இருக்கா? அப்போ டிஎஃப் டிடி கண்டுபிடிச்சிடலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்துடும். அதை கண்டுபிடிச்சி இதை வச்சுட்டாங்க. புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணோம்? இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டோ எஃப் பை டோ எக்ஸ். இதில் டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம்ல, என்ன வரும்? டூ எக்ஸ் ஸ்கொயரா? இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது, ஜீரோ ஆகிடுமா? டூ எக்ஸ், அப்போ டூ எக்ஸ் இது ஜீரோ ஆகிடும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ டூ ஒய். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. கரெக்டா? இப்போ டிஎக்ஸ் பை டிடி என்ன? இதுதான் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு வித் ரெஸ்பெக்ட் டு டி. காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் சைன் டி. அம்மா, இது டிஎக்ஸ் பை டிடி மைனஸ் சைன் டி. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க? எக்ஸுக்கு பதிலா காஸ் டி சப்ஸ்டிட் பண்றாங்க, ஒய்க்கு பதிலா சைன் டி சப்ஸ்டிட் பண்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த டிஎஃப் பை டிடிக்கு அதே ஆன்சர் கொண்டு வர வச்சுட்டாங்க.
அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் கரெக்டா ஹென்ஸ் ப்ரூவ் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் புரிஞ்சா புரிஞ்சாடா ஓகே இதெல்லாம் இதெல்லாம் போர்டில் வந்து சால்வ் பண்ணோம்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் புக்குனா அழகாம சொல்றது ஓகே ஸோ திஸ் சம் ஆல்சோ சேம் இப்படி இப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டாலே இங்கே என்ன சொல்லுறாங்க ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்போ டிஜி பை டிடி எப்படி கண்டுபிடிப்பேன் இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் டோ பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரிசால்வ் பண்ணினா உனக்கு இந்த ஆன்சர் வந்துடும் நீ இங்கிருந்து ஆரம்பிக்கணும் இங்கிருந்துலாம் அதெல்லாம் இதெல்லாம் பண்ணாத எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சம்மஸ் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எழுதக்கூடாது எதுவுமே எழுதாத ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை எழுது இதை எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ண இதில் டோ பை டோ எஸ் கண்டுபிடி தனியா டிஎஸ்பி டிடி கண்டுபிடி தனியா தனி கண்டுபிடிச்சு மட்டும் பண்ணி ஆட் பண்ண அவ்வளோதான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணு எப்போதுமே என்ன கேட்குறாங்களோ அங்கேருந்து ஆரம்பி ஃபைண்ட் வாட் டு ஃபைண்ட் அப்போ அதுக்கு ஃபார்முலா எழுது இந்த ஃபார்முலா கூட ஒரு ஒரு வேலையை எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் கண்டுபிடி தெரியும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி போடுற அவ்வளோதான் ஓகே ரைட் நவ் கம்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராப்ளம் நாட் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இட்ஸ் ஈஸி ஒன்லி ஓகே ஐ திங்க் ஹியர் தே மேட் மிஸ்டேக்கா ஐ டோன்ட் நோ So, okay. Now, the point is, இங்கே என்னன்னா W is a function of X and Y. X, Y. ஆனால் இதில் என்னன்னா X is a function of X is a function of S and T. அதே மாதிரி Y is a function of S and T. S and T belongs to real numbers. இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்க்கலாமா இது இந்த டயக்ராம் ஐ ஃபீல் இட் இஸ் கன்ஃபியூசிங் ஃபார் மீ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஓகே பட் ஐ வில் டெல் யூ அ சிம்பிள் டயக்ராம் ஃபார் யூ ஓகே டபிள்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன எக்ஸ் ஒய் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் அண்ட் டி கரெக்டா இப்போதைக்கு எஸ் போட்டுப்போம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ இது அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு வேரியபிள் அதனால பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் இங்க இங்க கிடையாது ஏன்னா ரெண்டு எஸ் அண்ட் டி இல்ல இல்ல யூ கன்சிடர் தான் எஸ் அண்ட் டி ஓகே ரெடி நான் எஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஆனா இது ஆக்சுவலி டூ வேரியபிள் அப்ப இங்க பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் தான் வரும் அப்ப டூ எக்ஸ் பை என்ன வரும் அதே மாதிரி டோ ஒய் பை டோ எஸ் இதுதான் என்னது டோ டபிள்யூ பை டோ எஸ் இங்க டிஏ வராது ஏன்னா எல்லாமே டூ வேரியபிள்ஸ் அதே தான் டிக்கும் இங்க எஸ் பதிலாக டி போட்டுரு என்ன வரும் டோ ஒய் பை டோ எஸ் இன்டூ இங்க வந்து எஸ் பதிலாக டி வரும் அவ்வளோதான் இது டூ ஈக்குவேஷன்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஓகே நீங்க இதை இந்த மாதிரி இன்னொரு டயக்ராம் போட்டுக்கலாம் இங்க எஸ் பதிலாக டி போட்டு இதே இது இன்னொரு டயக்ராமா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரே டயக்ராம்ல போடுறதுக்கு பதிலாக ரெண்டு டயக்ராம் போட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் வருதுல்ல அதனால ரெண்டு டயக்ராம் போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம நாம வச்சுக்கலாம் இதே டயக்ராம இன்னொரு டி போடுக்கோ டபிள்யூ எக்ஸ் ஒய் எஸ் வரா டி இங்க இதை அப்படியே மேலே எழுதிக்கோ எழுதினா உங்க ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துடும் ஓகே ஓகே சோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹவ் மெனி வேரியபிள்ஸ் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அண்ட் எஸ் டூ வேரியபிள் இப்ப டோ G by dou are you going to do? Hey, listen to that, hey. Guys, listen. So,